ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா நியூஸ்டே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே கடந்த 2 வருடமாக ஆன்லைனில் வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்த பட்சத்தில் இப்போ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறத அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அறிவிச்சிருந்துச்சு. இதிலிருந்து மாணவர்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த செமஸ்டர் மட்டும் ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், அடுத்த செமஸ்டரில் வந்து ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட வச்சாருந்தாங்க. அது தொடர்பாக அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ ஒரு அஃபிஷியலான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கொரோனா காரணமாக பொறியியல் மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு பருவத்தேர்வு ஆன்லைன் வாயிலாக நடத்தப்பட்டது. தொற்று பரவல் குறைந்ததை அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிஇ பிடெக் படிப்புகளுக்கான தேர்வுகளை நேரடியாக நடத்துவதாக கடந்த 12ஆம் தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது குறித்து அனைத்து பொறியியல் கல்லூரிகளின் முதல்வர்களும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் ரவிக்குமார் எழுதிய கடிதத்தில், அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் பிஇ பிடெக் பிஆர்க் எம்ஆர்க் எம் பிளான் பட்ட படிப்புகளை படித்து வரும் மாணவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கான பருவத்தேர்வு நேரடியாக நடத்தப்படும்னோ, மேலும் இறுதியாண்டு பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு பருவத்தேர்வுகள் டிசம்பர் 3வது வாரத்தில் நேரடியாக நடத்தப்படும்னோ, அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் பருவத்தேர்வை நேரடி முறையில் மட்டுமே நடத்த வேண்டும்னோ, அதே போல் அனைத்து செயற்முறை தேர்வுகளையும் நேரடியாக நடத்த வேண்டும்னோ இந்த கடிதத்தில் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்நிலையில் டிசம்பர் பருவத்தேர்வுகளை நேரடியாக எழுத்து தேர்வாக நடத்துவதற்கு போதிய அவகாசம் இல்லைன்னோ, கொரோனா அச்சம் மற்றும் கனமழை தொடரும் நிலையில் கல்லூரிகளில் எழுத்து தேர்வு நடத்துவது தற்போது மிகவும் சிக்கலானது. எனவே பொறியியல் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான டிசம்பர் மாத பருவத்தேர்வுகளை ஆன்லைன் முறையிலேயே நடத்த வேண்டும். அடுத்தடுத்து நடக்க உள்ள அனைத்து பருவத்தேர்வுகளும் நேரடியாக எழுதி தேர்வுகளுக்கான நடத்துவது உறுதி செய்யப்படும் என தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கிட்ட கோரிக்கை விடுத்தாங்க. இந்நிலையில் பொறியியல் மாணவர்களுக்கான பருவத்தேர்வு முறையில் மாற்றமில்லை, நேரடி எழுத்து தேர்வாகவே நடைபெறும்னு அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர் வேல் ராஜ் தெரிவித்திருக்காரு. இது குறித்து மேலும் அவர் கூறும்போது, வெகு நாட்களுக்கு நேரடி எழுத்து தேர்வை ஒத்திவைத்து கொண்டே இருக்க முடியாது. இது மாணவர்களின் கற்கும் திறனை பாதிக்கும். கல்லூரிகளை திறந்து வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் போது எழுத்து தேர்வு முறையை தொடங்க இதுதான் சரியான நேரமாக இருக்கும். ஆன்லைன் தேர்வுகளை நடத்தினால் மாணவர்களின் திறன் கேள்விக்குறியாகும்னும், பிஆர் கலந்தாய்வில் தேர்வான மாணவர்கள் இன்று அதாவது நேற்று வந்து முதல் அவரவர் கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம்னு தெரிவிச்சிருக்காங்க.